ஹாய் மங்கா. ஹாய் கங்கா. எனக்கு மேல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. எனக்கு மேல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்புறம் 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 நம்பிக்கை இல்லன்றது, நம்பிக்கை இல்லங்கிறது அது அந்த காலம், அது அந்த காலம். அப்புறம் இந்த காலம், அப்போ இந்த காலம் நம்பிக்கை வந்துருச்சு. ஐ நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சா இல்ல பெல்ட் அடிச்சிட்டியா? உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா இல்ல நீ பெல்ட் அடிச்சிட்டியா? தளபதி ஸ்டாலின் நம்பிக்கை வந்துருச்சா? ஓ, அவரும் பல்ட்டி அடிச்சிட்டாரா? ஆமா, நம்ம சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்ல 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, அதை இப்ப திரும்ப வாங்கிட்டாரு. ஏன்? அந்த காலம் அது 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 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அப்போ, அது அந்த காலம். இப்போ சூழ்நிலையே மாறி போச்சு. ஓ, பல்ட்டி அடிக்கிறதுக்கு சொல்ற நியாயமா? தோத்து போயிடுவேன்னா ஒரு தயக்கம். தயங்கி தயங்கி எப்ப முதலமைச்சர் ஆவறது? அப்புறம் இந்த ஸ்லீப்பர் செல்லு, ஸ்லீப் இல்லாத செல்லு எல்லாம் வரலையா? சும்மா வருவாங்களா? அவங்கள நல்லா கவனிக்கணும்ல. ஆட்சியில பச மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. டிடிவி கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி வந்தாரு, தங்க தமிழ் செல்வன் வந்தாரு, ஏதாவது கொடுத்தாங்களா? தங்க தமிழ் செல்வனுக்கு நல்லா கொடுப்பாங்களா? செந்தில் பாலாஜி எம்எல்ஏ ஆயிட்டாரு. வெளியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் கொடுக்கறாங்க, உள்ள இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டறாங்கன்னு இருக்கிறவங்க குமுறுறாங்க. அதெல்லாம் சமாதானம் பண்ணிடுவாங்க. தினகரன் கிட்ட இருந்து அதிமுகக்கு போவாம ஏன் திமுகக்கு போறாங்க? உள்ள வந்தா நிறைய பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களாம். அப்படி என்ன பிரச்சனை? எடப்பாடிக்கு போட்டியே வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு, பன்னீருக்கு போட்டியே வந்துடக்கூடாதுன்னு பன்னீர் நினைக்கிறாரு. இப்படியே போட்டி நினைச்சிட்டு இருந்தா அதிமுக அதோ கதை. அத பத்தி யாருக்கு என்ன கவலை? டிடிவி தான் ரொம்ப கவலையா இருக்காரு. டெய்லி ஒரு விக்கெட் போதே, கடைசியில அவர் மட்டும் தான் நிப்பாரோ? அவருக்கு என்ன கவலை? அவரு கூட தான் அவங்க வைஃப் இருக்காங்க, பிஏ இருக்காருல்ல, கடைசி வரைக்கும் அவங்களாவது கட்சியில இருப்பாங்களா? டிடிவி கரத்தை பலப்படுத்துறதுக்கு ஒரு தொண்டர் படையே காத்துட்டு இருக்கு. ஆமா, கட்சியே வீல்சேர்ல இருக்கு. ஓகே ஓகே, இது எல்லாம் திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கு. இதனாலதான் காங்கிரஸ் திமுக வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தல நிறைய இடம் கேட்டாரு கராத்தே தியாகராஜன். அவரை காங்கிரஸ் தூக்கி அடிச்சிருச்சுல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான் கராத்தே தியாகராஜன் பொங்கி எழுந்துட்டாரு. என்கிட்ட மோதுனீங்கல்ல, எங்க தலைவர் ரஜினி வருவாரு, அவர்கிட்ட மோதுங்க அப்படின்னு ஸ்டாலினுக்கு கராத்தே தியாகராஜன் சவால் விடுறாரு. கராத்தே தியாகராஜன் ரஜினி கட்சி ஆரம்பிச்சா போயிடுவாரோ? அதுக்கு ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும். இல்ல ஏடிஎம்கே போயிடுவாரா? பழைய பாசம் இழிக்கும்ல. புதுசா கட்சியில சேர்ந்தா பெரிய பதவி கிடைக்குமோ? ஆமா, வேற கட்சிக்காரங்க யாராவது அதிமுகல சேர்ந்தா பெரிய பெரிய பதவி கிடைக்குமா? ஓ, இது டிஎம்கே ஸ்டைலா? டிடிவி கூட இருக்கும்போது பன்னீரே எடப்பாடியும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க சசிரேகா. அவங்க அதிமுகல சேர்ந்து ஒரே நாள்ல அவங்க செய்தி தொடர்பாளராக்கிட்டாங்களே. இப்படிதான் தினகரன் கட்சியில இருந்து எல்லாரையும் இழுக்கிறாங்களோ? ஆமா, முழு கூட்டமும் ஓடிடும் போல இருக்கு. அப்ப ஓபிஎஸ் யூபிஎஸ் பிக் பாஸ் சொல்லு. ஆமா, பிக் பாஸ் ஷோ ரொம்ப அழுகாட்சியா இருக்கு. இது ஒரு ப்ரோக்ராமா அப்படின்னு கேக்குறாங்க. யார் சொல்றாங்க? கஸ்தூரி. அவங்கள கூப்பிடலன்னு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. நீ நானும் போலாமா? ஐயோ, எப்பா ஆள விடு. இன்னைக்கு இவ்வளவுதான் கங்கா. சரி மங்கா. பை கங்கா. பை மங்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.